மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பதில் அநேகந்தரம் நாம் குழம்புகிறோம் எது சரியான முடிவு என்று தெரிந்தெடுப்பதில் ஆங்கு யோசிக்கிறோம் எதை படிப்பது எந்த கல்லூரியில் சேர்வது எந்த இடத்தில் வேலை செய்வது யாரை திருமணம் புரிவது எல்லாமே குழப்பம்தான் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பதில் நெப்போலியன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு சமயம் நெப்போலியன் மலைப்பகுதியில் குதிரையில் போய்க்கொண்டிருந்தார் திடீரென்று எதிரிகள் நெப்போலியனை குதிரையில் தொடத்தினர் நெப்போலியன் குதிரையை மிக வேகமாக செலுத்தினார் எதிரிகளும் வேகமாக நெருங்கினர் திடீரென்று மலையில் ஒரு மடு கீழே பெரிய பள்ளம் இருந்தது அடுத்த பாறைக்கும் இந்த பாறைக்கும் இடைவெளி அதிகம் நின்றால் எதிரிகளிடம் அகப்பட வேண்டியது இருக்கும் தாண்டினால் குதிரையுடன் பள்ளத்தில் விழுந்து இறக்க நேரிடும் இக்கட்டான சூழ்நிலை அரை நொடி யோசித்த நெப்போலியன் குதிரையை தாண்டவிட்டு பாரி தூரம் குதிரை தாண்டி கொண்டிருக்கையில் குதிரையில் இருந்தபடியே நெப்போலியன் மீதமுள்ள தூரத்தை தாண்டி அக்கறை சென்றான் யோசித்துப் பாருங்கள் இவனாலும் தாண்ட முடியாது குதிரையாலும் தாண்ட முடியாது இரண்டையும் கணக்கிட்டு பாதி தூரம் குதிரையில் மீதி தூரம் இவன் தாண்டி சென்றான் குதிரை மட்டும் கீழே விழுந்து இறந்தது பிரியமான தேவ ஜனங்களே வாழ்க்கையில் இன்று நாம் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உலக காரியங்கள் உங்களுக்கு செம்மையாய் தோன்றலாம் ஆனால் செம்மையாய் தோன்றுகிற வழி உங்களை மரணத்திற்கு வழி நடத்தலாம் வேதம் சொல்லுகிறது இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் உபாகமும் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்குப் போகிற வாசல் விரிவும் வழி இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் மத்தேயு ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனமும் பதினான்காவது வசனமும் பிரியமான தேவ ஜனங்களே இனி காலம் செல்லாது ஆகையால் நாம் விழித்திருந்து அவர் வருகையை எதிர்நோக்கி அவருக்காக காத்திருப்போம் ஆண்டவர்களாமே நாம் அனைவரையும் ஆசிர்வைப்பாராக ஆமேன்